முதல்ல நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கியா? ஏ நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குனர் திருமதி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிருவாரு. எங்க இத படி? திருமுடி வாக்கத்தில் துல்லிய உற்பத்தி பெருங்குழுமம் வாத்தியார் மக்கள் சொல்லுவாங்க. எவ்வளவு உண்மையா இருக்கு ஸ்டாலின் உடையத்துல படிக்கிறதே துண்டு சீட்டை பார்த்து, அதுவுமா பிள்ளை இல்லாம படிக்க மாட்டீங்க. இன்னும் சொல்லணும்னா என்னுடைய பள்ளி நினைவுகளெல்லாம் இப்ப எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிற பொட்டிக்கடை கிளவிகிட்ட 5 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கி தின்னு போட்டு நீ வாட்டுக்கு பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டேன். அதெல்லாம் நான் தான் கட்டினேன். அதெல்லாம் நன்றி உள்ளவனா தான் நினைச்சு பாப்பேன். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அமலாக்கத்துறை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் அனுமதி அளித்தது. தயங்காம சொல்றாங்க. புழல் சிறையில் இருந்து செந்திலை கஸ்டடி எடுத்த அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலகத்திற்கு நேற்று இரவு அழைத்து சென்றது. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு இதய ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதால் இரவு 2 மணி நேரம் மட்டுமே விசாரணை நடந்தது. அதன் பிறகு ஓய்வளிக்கப்பட்டது. நீ நல்லா அசந்து தூங்கினே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். இன்று காலை மீண்டும் விசாரணை தொடங்கி உள்ளது. ரெய்டின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் செந்திலிடம் மொத்தம் 200 கேள்விகள் கேட்க அதிகாரிகள் தயார் செய்துள்ளனர். Come on, tell us. Please come out. Speak up. Jawab do. Where is the proof? Tell me. சொல்லுங்க. என்னங்க விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? நானே விசித்திரமான ஆளு, ஏன்டா விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? உங்ககிட்ட ரெக்கவரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க விசாரணைக்கு சரிவர ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள் என்று அந்த புலன் விசாரணை அதிகாரி கருதினார் என்றால் உங்களை அரெஸ்ட் பண்ணுற தேவையே கிடையாது. இது அவரோட டிஸ்கிரிஷன். அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றி. நீ இருறா, எங்க போற? ஒரு சில்ற வேலை இருக்கீங்களா? என்ன வேலை? டிஸ்பிசிங்க. அத நாங்க வர வைக்கிறோம். கம் ஆன் பாய்ஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சில பல கோடி ரூபாய்களை பதுக்க வைத்திருக்கிறீங்க. அது நீங்கள் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சா தான் தெரியும்னா அந்த நேரத்தில் கஸ்டடி கோரலாம். இனிமேல் தானே எக்ஸ்ரே ஸ்கேனு ஆப்ரேஷன்லாம் இருக்கு. ஆப்ரேஷனா? செந்தில் பாலாஜி அங்கே ஒரு சைடு தான் பொதுவெளிக்கு வந்திருக்கு. இடி ஆஃபீஸர் சொல்கிற வருஷனையும் நான் சொல்லிடுறேன். அமைதியாக இருந்திருக்காரு. அந்த 18 மணி நேர சோதனையெல்லாம் நடந்தப்போ அமைதியாக அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் மயக்கம். நோட்டி சம்மன் சர்வ் பண்றாங்க, வரணுன்றதுக்காக நினைக்கிறேன். இவர் இப்ப திரு பொன்முடி பொன்முடி அன்னைக்கு கூட்டு போனாங்கல்ல, ஆபீஸ் கூட்டு போனாங்கல்ல. கூட்டு போகும்போது வெறுமனே வாங்க சார் கூட்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு சம்மன் ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வாங்க சார் கையோட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. ஸோ திரு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இந்த சம்மனை கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்றார். எனக்கு நெஞ்சு வழியா நெஞ்சு இந்த பக்கம் என்ன பண்ணுவாரு?
பிரைமரியா பண்ணது வந்து சம்மன் தான் அனுப்பி கொடுத்துருக்காங்க கையில. ஃபர்ஸ்ட் சம்மன் கொடுக்குறாங்க, சம்மன் கொடுத்தா தானே நான் வர்றேன்னு சொன்னோம், அப்பவும் கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அரெஸ்ட் பண்ணாம கூட அனுப்பிச்சிருந்திருக்கலாம் திரு பொன்முடி அவர்களை அனுப்பி இது போலன்றேன் நான். ஆஹா, வழியில இருக்கிற சாணியை வாயில் அள்ளி போட்டுக்கிட்டேன்னு. அடே நீ விட்டுறா, இங்க பாரு, டேய் கை சரசா வேணாலும் வச்சுக்கடா, கத்தி சரசா வேணா, டேய் நான் பிரதமர் ஆகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், விட்டுடா. இல்ல, இந்த திமுக காரங்க சொல்றாங்கல்ல பழிவாங்க நடவடிக்கை, ஒரு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல கையில வச்சிருக்காரு அதனால தான் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, அவர் கொங்கு மண்டலத்தில் என்னங்க கையில் வச்சிருக்காரு? என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை. ஓ, அப்போ நீ வெத்து வேட்டா, அப்போ நான் அவங்களோடயே போயிடுறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக இங்கே புழல்லேருந்து திகார் சிறைக்கு மாற்றப்படுறாரா? இல்லை, மாற்றி ஆகணும். இப்படி உட்காந்து போண்டா தின்னுட்டு இருந்தாலும் மாற்றி தான் ஆகணும். அங்கே போண்டா செய்கிறதுக்கு கிச்சனில் ஆள் இருக்காங்களான்னு தெரியல, மாற்றி தான் ஆகணும். சமோசா கொடுப்பாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. புழல் சிறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இங்கே தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு. தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு இவர் மேலே இருக்க வழக்கே விசாரிக்காமல் போய் 6 மாதம் டைம் வேணும்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் 2 மாதத்தில் விசாரிச்சு முடிங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போடுது. 6 மாதம் டைம் வேணும் கேட்டால் 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? மீண்டும் அதிகாலையில் தொடங்கி இப்போது விசாரணை நடந்துட்டு இருக்கு. 2வது நாள் விசாரணை நடைபெறுது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட கரூர்ல ஒரு ரெய்டு நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 9 இடங்களில் இந்த ரெய்டு நடத்தப்பட்டது. எக்கச்சக்கமான ஆவணங்கள் சிக்கியதாக பல்வேறு தரப்பு சொல்லப்பட்டு நாமும் அதை சொல்லியிருந்தோம். முக்கியமாக டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட டைரிகள் சிக்கிருக்குன்னு சொல்லியிருந்தோம். சிக்கிக்கிட்டேன் சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன், உன்னை வச்சு அடிப்பேன். அப்போ மீண்டும் வேறு வழக்கல் செந்தில் பாலாஜி மேல போடுவாங்களா அப்படின்னா நிச்சயமா போடுவாங்க. புதிதாக இருக்கக்கூடிய பணங்கள், கணக்கில் காட்டப்படாத பணங்கள், வரி கட்டாத பணங்கள், இது எல்லா சம்பந்தமாகவும் செந்தில் பாலாஜிக்கு மேலும் வழக்கல் போடுறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருப்பதாக தகவல்கள் சொல்லுது. என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான், தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்க போய் தான், இவ்வளவு ஊழல்கள் செஞ்சிருக்க போய் தான் அண்ணன் கண்ணை கசக்கிட்டு அடம் பிடிச்சிருக்காரு. ஒழுங்கா பேசதும் புரியல. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? கைது பண்ண உடனே நெஞ்சு வலி வந்ததுக்கான காரணம் இப்ப புரிஞ்சிருக்குமே. கைது பண்ண உடனே டவுசர்ல பிஸ் பிஸ் போனது எதுக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. இதே நொடியில உச்ச நீதிமன்றம், அதாவது இந்த புண்ணு பட்ட இடத்திலேயே போய் மோதனா எப்படி இருக்கும்? புண்ணுவே வலிக்கும், ஆனா புண்ணு பட்ட இடத்துல மோதனா எப்படி வலிக்கும்? அது மாதிரியான வலிய உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. பயமுறுத்துறானா? என்னையும் இதே மாதிரி வெட்டிடுவானா? தமிழ்நாடு அரசுடைய மத்திய குற்ற தடுப்பு பிரிவு 6 மாத கால அவகாசத்தை உச்சநீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி இந்த வழக்குல நீங்கள் மிக விரைவாக முடிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய டிஜிபியும் தலைமைச் செயலரும் உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜராக வேண்டும். உங்களுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது, அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறது. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவா? போடா இந்த துப்பாக்கி குத்தலாம் எங்கிட்ட வேணும், நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்ற? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு, குத்தி தொலைங்கண்ண. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.